ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் காட்டன் சாரீஸே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்துட்டு ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இங்கிருந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பிகாஸ் இவங்க வந்துட்டு ரீட்டெயில் செல்லிங் கிடையவே கிடையாது. ஒரு ப்ராடக்ட் வேணும், ரெண்டு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த ஷாப் வந்து ஒன்லி ஃபார் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹோல்சேல். ஸோ ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். மதுரைனா மீனாட்சி அம்மன் கோவில், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அப்புறமா ஜிகர்தண்டா. இந்த ரெண்டுத்துக்கும் அப்புறமா மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎம் சாரீஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். பப்பாளி காட்டன்னு சொன்னார். பப்பாளி காட்டன்னா என்னன்னு தாங்க கேட்டேன். இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாரீ செக்ஷனில் நிற்க வச்சுருக்காரு. அண்ணா வாங்கண்ணா. என்னண்ணா இது? மதுரைனா மல்லி, திண்டுக்கல்லாம் புட்டு, திருநெல்வேலினா அல்வா. மதுரைக்கு இன்னொரு ஃபேமஸ்னா எங்கள் கேஎம் சாரீஸ் கடை தாங்க, பப்பாளி காட்டன். பப்பாளி காட்டன், இது ஏன் நீங்கள் பப்பாளி காட்டன் சொல்கிறீங்க? பார்த்தீங்கன்னா பப்பாளி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரடு மூடு வந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக, அதே மாதிரிக்கே பப்பாளி மாதிரி மெட்டீரியல் மாதிரிக்கும் இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? பப்பாளி காட்டனை பற்றி கேட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் அப்படியே கட்டிட்டு போயிடலாம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா டக்குன்னு கட்டிடலாம். ஸோ மித்த காட்டனை பொறுத்த மட்டுக்கு உங்களுக்கு கஞ்சி பசை போட்டிருப்பாங்க, டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சாஃப்டான ஃபீலிங். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு காய வச்சு கட்டணும். இதை வந்து நம்ம வாங்கிட்டு போனால் அப்படியே கட்டிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மடிப்பு, அதே மாதிரிக்கே ஃப்ரீட்லாம் சூப்பராக உட்காரும். ஓகே ஓகே ஓகே, நைஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் வருது, செல்ஃப் வருது. ஸோ கீழே கலர் பார்டர் வந்து அதுக்கு பேர் கான்ட்ரஸ்ட். இதில் பார்டர் அப்படியே ஒரே பார்டர் இந்த மாதிரி சேமாக இருந்ததுன்னா ஹெல்ப் ரெண்டுமே கொடுக்குறோம். இதில் ப்ளவுஸோடுமே கொடுக்குறோம். பப்பாளி காட்டன் மதுரை கேம்சஸில் ஸ்பெஷல். ஆனால் கேப்பில் என்ன அக்காண்டிங்கில்ல, அதுக்கப்புறம் சின்னால பெட்டி, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம் காட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் காட்டனு, அதுக்கப்புறம் ஜோலாப்பூர், ஜெட்பூர் காட்டனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரத்து காட்டன் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஊர் வகையான காட்டனும் ஒரே இடத்துல இங்கே இருக்கு. கொடுத்துருவோம். இப்போ நான் இந்த காட்டன்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எடுத்து தருவீங்க? இங்கே இருக்கு. ஓ, இங்க பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் கடை தான். பூராமே பாத்தீங்கன்னா காட்டனுக்கே நம்ம கடை வந்து ஃபேமஸ் தான். காட்டன் சில கடைன்னு சொல்லலாம், கடைன்னு சொல்ற கடையும் கடன் சொல்றது சூப்பரா இருக்கு. சுங்கடி சாலையில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மதுரை சுங்கடி சாலை ஓகே பாத்தீங்கன்னா ஒரு 290 இருந்து குடுக்குறாங்க. 290 ருபீஸ் தானா இது? 290 இருந்து மதுரை சுங்கடி சாலை சூப்பரா குடுத்துருக்காங்க. சோ சுங்கடியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வரும். பேக்ஸ் போடுவாங்க, ஓகே, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாந்தினி டிசைன். ஏய் ஆமாப்பா, பாந்தினி டிசைன் இது இப்ப வந்து ட்ரெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். மெழுகு பிரிண்ட்டு அந்த மாதிரி மெழுகு பிரிண்ட் சேரீஸும் நம்ம கேம்ஸில் சூப்பராக கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாபாரி எடுத்து வச்சுருக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா வேக்ஸில் வந்து ஃபேன்சி வேக்ஸ்லாம் நிறையா போடுவோம் நம்ம கேம்ஸில். பாருங்கள் வித்தியாசமான இருக்கும் ரங்கோலி. ஓகே, இது நம்ம இப்போ பார்த்தோமே அந்த பப்பாளி காட்டன். பப்பாளி வந்து வேற, ஆனால் ஸ்டைலே தான் இருக்கும். ஆனால் அந்த துணி சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாம் 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 ஆமாம், ஓகே ஓகே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்போஸ், இன்றைய ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எம்போஸ். எப்பா செம்மையாக இருக்குங்க இது, மணிச்சரக்கு சொல்லுவாங்க இதுக்கு. இது 9th ரா கட்டி இருந்த சாரி தானே? விசுவாசம் படத்துல கட்டி இருப்பாங்க. ஓ, அப்ப இங்க வந்து சாரி எடுத்தா நம்மளுக்கு ஹீரோயின் ஆயிரலாம் இல்ல, தலை கூட நடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் இருக்குங்க. செட்டிநாடு காட்டன் பாத்தீங்கன்னா நம்ம கடையில ஃபேமஸ்ங்க, ரொம்ப ஃபேமஸ். பார்டர் ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கும். த்ரெட் பார்டருமே ரெண்டுமே கொடுக்குறோம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து என்னன்னா ஜரி பார்டர் தான் சுருளும்பாங்க.
சோ அந்த யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படினா நம்ம வந்து நார்மல் வாஷே பண்ணிக்கலாமா இல்ல கண்டிப்பா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பரா வாஷ் பண்ணிக்கலாம் ফুল கேரண்டி தான் எல்லாமே ফুল கேரண்டி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டி நாள்ல இந்த மாதிரி டவர் பார்டர் சோ எல்லாமே ஒவ்வொருதுக்கு ஒவ்வொரு டிசைனிங் இருக்கும் ஒவ்வொனுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம் இதல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்கு அடுத்து வந்து பார்க்க போற செட்டி நாள்ல ப்ளைன் பார்க்க போறோம் செட்டிநாடு கட்டன் ஓ பா கலரே அழகா இருக்குப்பா வேற லெவல்ல இருக்கும் கலர் மேட்சிங் இதுலயும் பாத்தீங்கன்னா பார்டர்ல நிறைய பார்டர் வரும் காட்டன் சாஃப்ட்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்டர் ஏகப்பட்ட கலர் மேட்சிங்ல நம்ம கேம் சர்ஸ்ல சூப்பரா கொடுத்து குடுக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் கட்டன் காலேஜ் காட்டனா அப்படினா இப்போ பூரா பார்த்தீங்கன்னா லேடிஸ் பூராமே பார்த்தீங்கன்னா காட்டனை பொறுத்த முடிவுக்கு காலேஜ் காட்டன் தான் நிறையா கேட்டுக்கிருக்காங்க ஸோ காலேஜ் காட்டன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அறுப்பு கோட்டை காட்டன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன் காலேஜ் காட்டன் சொல்கிறீங்க லெக்சரர்லாம் கட்டுறதுனாலயா லெக்சர் கட்டுறதுனால படிக்கிற பெண்களே கட்டுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோயில் திருவிழா ஓகே 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 ஒரு சமூக பொங்கலுக்குன்னா நிறைய அந்த மாதிரிக்கே தான் கேட்பாங்க காட்டன் ஃபீலிங் ஆனால் நம்ம காட்டன் கட்டணும்னு சொல்லி ஒரு இது இப்போ எல்லாமே காட்டன் கட்டுறதுனால இதுக்கு வந்து காலேஜ் காட்டனே பேர் வச்சிருக்கோம் செம்மையான ஒரு ஃபீலிங்ல இருக்கும் இப்போ இது வந்துட்டு இதே கலர்ல எனக்கு ஒரு 50 சாரி வேணும்னா ரெடி கொடுத்துருவோம் தாராளமா கொடுத்துருவோம் டைரக்ட் கலர் பாத்துக்கோங்க எல்லாமே கொடுத்துடலாம் அதே மாதிரிக்கே பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது பப்பாளி காட்டனுக்கு வந்துட்டோம் திரும்பியும் அதுலயே பம்பம் வச்சு கேக்குறாங்க ஓ இது பேர் பம்பமா ஓகே பம்பம் சொல்லுவோம் பம்பம் சொல்லுவோம் இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே வேக்ஸ் சுங்கொடியிலே பாத்தீங்கன்னா மெழுகு பிரிண்டுங்க ஸோ நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி பேச முடியும் ஸோ மெழுகு பிரிண்ட்னா என்னன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு சாரின்னு தெரியும் இதை பார்த்தா சாரின்னு தெரியும் காட்டன் சாரின்னு தெரியும் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஃபேமஸ் வந்து பார்த்தோம்னா 9 பிராண்டு கையில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கோங்க என்னது கையில் லுங்கி 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 டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல லுங்கினா லுங்கி டான்ஸ் லுங்கி பொன்னிங்களே manufactured பண்றீங்க லுங்கி manufactured பண்றோம் லுங்கியை பொறுத்த மட்டுக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 70 ரேஞ்சில இருந்து கொடுத்து குடுக்குங்க சோ 70 ரேஞ்சில இருந்து நம்ம வந்து manufactured லுங்கி பண்ணி குடுப்போம் சோ இது முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு உண்டான கடை மீண்டும் மீண்டும் சொல்லி குடுக்கோம் எல்லாமே வியாபாரிகளுக்கு உண்டான கடை எல்லாமே ஹோல்சேல் தாங்க அதுக்கு அப்புறம் கட்டு கட்டா தான் ஒரு பீஸ்லாம் கிடையாது நீங்க ஒரு பீஸ் வேணும் அப்படினு சொல்லிட்டு கால் பண்ணீங்கனா கண்டிப்பா வந்து நம்ம 9 பிராண்ட் கையில பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் ஒரே நிமிஷம் அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு நீங்க வந்து சிங்கிள் பீஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இங்க வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் கிடையாது ஒன்லி ஃபார் ஹோல்சேல் ஓகேவா கேம் சர்ஸ்ல வந்து அடுத்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கேரளா சேரீஸ்ங்க ஸோ கேரளா சேரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் குஞ்சம் வச்சு இதுக்கு பேர் ஜாலர்னு சொல்லுவாங்க ஸோ ஜாலர்னா குஞ்சம் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க இதில் மயில் இருக்கும் ஸோ ஃப்ளவர் போட்டிருப்பாங்க அப்புறம் மயில் இறகு டிசைன் வச்சிருப்பாங்க அதுமில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சாமி இடத்துக்கு உண்டான அனைத்துமே ஒரே இடத்துல கிடைக்குங்க சாமி வேஷ்டி சாமிக்கு உண்டான சேலைகள் அதுக்கப்புறம் கர்ச்சிப்புறங்கள் அதுக்கப்புறம் மேட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கர்ச்சி வெச்சிட்டுறங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி துண்டு அதுக்கப்புறம் துண்டே உழவுக்கூடாக ஒரு கடைசி வியாபாரம்னு சொல்லுவாங்க துண்டு முத கொண்டு நம்ம கேம் சர்ஸில் சூப்பராக ஆகிட்டு போகலாங்க சூப்பர் ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணணும் அந்த வியாபாரத்தை எப்படி நடத்தலாம்னு நேரடியாக எங்ககிட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ சூப்பராக உங்களையும் பிக்கப் பண்ணி உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நாங்கள் சூப்பராக சொல்லிக் கொடுப்போம் மறக்காமல் கேம் சர்ஸ் ஒரு ட்ரிப் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ